ஹை பட்டி சார் வணக்க மக்களை வெல்கம் டு த டாப் டென் சீரிஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து புத்திசம் அப்படிங்கிற ரிலீஜனை பற்றின பத்து இன்ட்ரஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் லெட்ஸ் பிகின் ஸோ ஃபஸ்ட்டு ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புத்திசம்ல வந்து கடவுள் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே கிடையாது அது ஒரு சுப்பீரியர் பீயிங் இருக்குது எங்களுக்கு மேலே ஒரு சுப்ரீம் பீயிங் ஆர் கடவுள் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே புத்திசமில் கிடையாது புத்திஸ்ட்டுக்கு வந்து எதில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஞானம் அடைகிறது அதாவது என்லைட்மெண்ட்டில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க நீங்கள் எல்லாருமே கேட்கலாம் அப்போ புத்தர் இருக்காங்களா புத்தர் கடவுள் தானேன்னு கேட்கலாம் இல்லை புத்திஸ்ட் வந்து புத்தர் எப்படி கன்சிடர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அண்ட் ஒன்று ஒரு அவைக்கண்ட் ஒன்று அதாவது ஒரு ஞானமடைந்த ஒரு துறவியாக தான் புத்தரை கன்சிடர் பண்ணுறாங்களே தவிர அவங்களுக்குள்ள கடவுள்ன்ற ஒரு கான்செப்டே கிடையாது ஃபேக்ட் நம்பர் டூ என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா புத்திசம்னு ஒரு சென்ட்ரல் டெக்ஸ்ட் கிடையாது அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹிந்துஸ்க்கு வந்து பகவத்கீதா கிறிஸ்டின்ஸ்க்கு வந்து பைபிள் முஸ்லீம்ஸ்க்கு வந்து குரான் அப்படின்னு சொல்லியிருக்கு பார்த்திங்களா ஸோ அந்த மாதிரி ஒரு சென்ட்ரல் டெக்ஸ்ட் அதாவது ஒய்ட்லி அக்செப்டட் உலகம் ஃபுல்லாக இதுதான் எங்கள் ட்ரெடிஷ்னல் புக்குனு அக்செட் பண்ணுற ஒரு டெக்ஸ்ட்டு வந்து புத்திசமில் கிடையாது இன்ஸ்ட் புத்தரோட டீச்சிங்ஸ் அண்ட் அதுக்கு அடுத்து வந்து வந்து அவங்களோட டீச்சிங்ஸை தொகுத்து தான் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஸ்கிரிப்ச்சர்ஸாக ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்களே தவிர அவங்களுக்குன்னு ஒரு சென்ட்ரல் டெக்ஸ்ட் கிடையாது ஓகே ஃபேக்ட் நம்பர் த்ரீ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எனி ஒன் கேன் பிஏ புத்தா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் புத்திஸ்ட் எல்லாருக்குள்ளேயுமே இருக்குது அதாவது நீங்களோ நானோ யார் வேணாலும் வந்து புத்தா ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ புத்தர் அப்படிங்கிறது ஆல்ரெடி வாழ்ந்த மனுஷன் கேட்டிங்க அப்படின்னா அவரோட பேர் வந்து பார்த்திங்கன்னா கௌதம சித்தார்த்தா அவர் வந்து நிர்வாணம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட் அடைஞ்சதுக்கப்புறந்தான் அவருக்கு வந்து புத்தா அப்படிங்கிற செல்லமாக எல்லாருமே அழைக்க ஆரம்பித்தாங்க ஸோ நீங்களோ நானோ எனி ஒன் கேன் பிக்க புத்தா அப்படின்ற என்ன மீன் பண்ணுறாங்க புத்திஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளை யாரெல்லாம் வந்து அந்த என்லைட்டன்ட் ஒரு ஞானம் அடையறது நோக்கி போகிறோமோ அவங்க எல்லாருமே அந்த நிர்வாணம் அடைஞ்சதுக்கப்புறம் தி பிகே அ புத்தா தான் வந்து புத்திஸ்ட் எல்லாரோட பிலீஃபாகவும் இருக்குது நம்பர் ஃபோர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா புத்திஸ்ட் எல்லாருமே வந்து லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் சஃபரிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டை நம்புகிறாங்க அதாவது லைஃப்புங்கிறத வந்து நம்ம சஃபர் அனுபவிக்கிறதுக்கான ஒரு ஒரு விஷயம் தான் லைஃப் அதில் வந்து நீங்கள் ஓவர் கம் பண்ணுறதுக்கு எட்டு விஷயங்கள் சொல்கிறோம் எயிட் நோபிள் பார்த்து அது நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா அந்த சஃபரிங் வந்து கொஞ்சம் நம்மளால் குறைச்சிக்க முடியும் அப்படிங்கிறத வந்து புத்திஸ்ட் எல்லாருமே நம்புறாங்க அந்த எயிட் ஃபோல்டு பார்த்த பற்றி கம்ப்ளீட்டாக ஒரு வீடியோ தேவைப்படுது அந்த எயிட் கான்செப்ட்ஸுமே வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி போடலாம் நீங்கள் வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸ் ரெலிவ் பண்ணுங்கள் அந்த எட்டு என்னங்கிறது மட்டும் இப்போ இந்த வீடியோவில் நான் லிஸ்ட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரைட் அண்டர்ஸ்டாண்டிங் நெக்ஸ்ட் வந்து ரைட் ரிசால்வ் ரைட் ஸ்பீச் ரைட் காண்டக்ட் ரைட் லைவ்லிஹுட் ரைட் எஃபர்ட் ரைட் மைண்ட்ஃபுல்னஸ் ரைட் கான்சன்ட்ரேஷன் ரைட் காண்டக்ட் கிடையாது ரைட் கண்டக்ட் அது நல்ல இது நல்ல நடத்தின்னு சொல்லுவாங்கள ஸோ இந்த மாதிரி எயிட் நோபல் பார்த்துருக்கு இதை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா லைஃப் ஒரு சஃபரிங்கான விஷயம் தான் ஆனால் அது நீங்கள் தடுக்கணும் அப்படின்னா இந்த விஷயங்கள் இந்த மாதிரி நீங்கள் லைஃப் வாழ்ந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப் வந்து ஒரு சஃபரிங்காக இருக்காது ஒரு பிளஸிங்காக இருக்கும் அப்படிங்கிறது புத்திஸ்டோட கான்செப்ட் ஸோ அதை கம்ப்ளீட்டாக எக்ஸ்பெயின் பண்ணி இன்னொரு வீடியோவில் போகிறேன் நம்பர் ஃபைவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புத்திஸ்ட்டுக்குன்னு ஒரு சிம்பிள் இருக்குது அந்த சிம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தர்ம சக்கான்னு சொல்லுவாங்க ஆர் வீல் ஆஃப் அ தர்மம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இல்லை வந்து எட்டு ஸ்போக் இருக்கும் நம்ம போன ஃபேக்டில் பார்த்தோம் இல்லையா எட்டு விதமான நோபல் பாத் அதை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா லைஃப் வந்து ஒரு சிறந்த விளங்கும் நமக்கு வந்து பிளெஸ்ஸிங்காக இருக்கும் பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் எயிட் ஃபோல்டு பார்த்து அந்த எயிட் ஃபோல்டு பார்த்தா தான் அந்த எட்டு ஸ்போக்ஸ்மே குறி குறிக்குது இட் இஸ் நோன் அஸ் வீல் ஆஃப் சக்ரா ஆர் தர்ம சக்ரா ஃபேக்ட் நம்பர் சிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புத்திஸ்ட் வந்து தே ஹவ் பிலீஃப் ஆர் ஸ்ட்ராங் பிலீஃப் இன் கர்மா அப்படின்னு சொல்லலாம் அதாவது நம்ம நல்ல விஷயம் செஞ்சால் நமக்கு நல்ல விஷயம் திருப்பி வரும் கெட்டது செஞ்சால் கெட்டது தான் திருப்பி வரும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்லாம் புத்திஸ்ட்டுங்களுக்கு ரொம்பவே நம்பிக்கை இருக்குது ஸோ கர்மாவோட ஸ்ட்ராங் பிலீவர்ஸ் எல்லா புத்திஸ்ட்டுமே ஸோ உங்களுக்கு ஒரு கர்மா வேலை பிலீஃப் இருந்தால் உங்க நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமல புத்திசமில் ஒரு பிரின்ஸிபலை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க நம்பர் செவன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெடிடேஷன் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் பார்ட் ஃபார் புத்திசம் ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா நிர்வாணம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட் அட்டைன் பண்ணணும்னு நம்ம சொல்லியிருந்தோம் நிர்வாணம் அப்படின்னா ஒரு ஞானம் ஞானம் அடைகிற ஒரு ஸ்டேஜ் அதுதான் வந்து நிர்வானம்னு சொல்லுவாங்க புத்திஸ்ட்டுங்க ஸோ அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா அடையிறதுக்கு மெடிடேஷன் தான் ஒன் ஆஃப் த கி ஆஸ்பெக்ட்ஸ்னு நம்புறாங்க மெடிடேஷனை பற்றி நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் ஓசோ சொல்கிற மெடிடேஷன் டெக்னிக்ஸ் பற்றி வீடியோ போட்டிருந்தோம் அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா புத்திசம் பற்றி புத்தர் என்ன சொன்னார் புத்தர் எப்படி ஞானம் அடிந்தார் அவர் மூச்சு பயிற்சி அப்படி இருந்தது அப்படிங்கிறது ஐ திங் எபிசோட் டூர் எப்பிசோட் த்ரீல போட்டிருந்தேன் ஓசோ மெடிடேஷன் டெக்னிக்ஸில் நீங்கள் வேணால் போய் பாருங்கள் ஸோ அந்த புத்தர் ஃபாலோ பண்ண மெடிடேஷன் மட்டும் இல்லாமல் ஒரு பத்து மெடிடேஷன் டெக்னிக்ஸ் நான் கவர் பண்ணியிருக்கேன் ஸோ இஃப் யூ ஹேவ் டைம் அதை போய் பாருங்க புத்திஸ்ட்டுங்க வந்து நிர்வாகம் அடையிறதுக்கு அந்த மெடிடேஷன் தான் ஒன் ஆஃப் த டெக்னிக்ஸாக ஃபாலோ பண்ணுறாங்க நம்பர் எயிட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா புத்திஸ்ட் மாங்ஸ் எல்லாருமே வந்து தலை ஃபுல்லாக சேவ் பண்ணியிருப்பாங்க க்ளீன் சேவ் ஃபுல் சேவ் அதாவது மொட்டை மொட்டையடிச்சுருப்பாங்க ஸோ அதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அவங்க வந்து அது ஒரு சிம்பாலிக் கெஸ்டராக பார்க்குறாங்க ஒரு ரெண்டு விரல் இருக்குது பார்த்தீங்களா அதை சேர்த்து வச்சா அதை விட வித் ஹேரோட வித்து அதிகமாகிடுச்சு அப்படின்னாலே வந்து சேவ் பண்ணும் அப்படிங்கிறத வந்து பாலி ஸ்கிரிப்டர்ஸில் வந்து இருக்குது புத்திஸ்ட் ஸ்கிரிப்சர்ஸில் ஸோ அவங்க ஏன் அது வந்து முடி வந்து ஃபுல்லாக சேவ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இட்ஸ் லைக் லிவிங் தேர் பாஸ்ட் பிஹைண்ட் நான் பாஸ்ட்டில் என்ன தான் பண்ணியிருந்தாலும் அதெல்லாம் விட்டுட்டு புத்தரோட டீச்சிங்ஸ்க்கே நம்ம ஃபுல் ஃபுல்லாக அர்ப்பணிக்கிறேன் புத்தர் சொல்கிற அந்த எயிட் ஃபோல் பார்த்து வந்து நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிம்பாலிக் கெஸ்டர் தான் வந்து முடிய சேவ் பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் லைக் லிவிங் அவுட் வேனிட்டி நீ வந்து நான் வந்து ஒர்த்லெஸ்ஸாக ஒரு லைஃப் வந்துகிட்ருக்கு அதை விட்டுட்டு ஒரு ஞானத்தை தேடி போக போகிறேன் அப்படிங்கிற ஒரு ரிசீஜமும் அதை சிம்பாலிக்காக மீன் பண்ணுது ஃபேக்ட் நம்பர் நைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புத்திஸ்ட்டுங்க ஃபார் எக்ஸாம்பிள் தாய்லாண்டு பர்மா ஸ்ரீலங்கா கம்போடியா லாவோஸ் இந்த மாதிரி இடத்துல வாழ்ற புத்திஸ்ட்டுங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட நியூ இயர் வந்து த்ரீ டேஸ் செலிப்ரேட் பண்ணுறாங்க ஃப்ரம் ஃபுல் டே ஏப்ரில் வர ஃபஸ்ட்டு ஃபுல் முன்டேலேருந்து மூணு நாளைக்கு வந்து அவங்க வந்து நியூ இயர் செலிப்ரேட் பண்ணுறாங்க புத்திஸ்ட் நியூ இயராக இது வந்து ஒரு கம்ப்ளீட்லி உலக லெவல் அக்செப்ட் பண்ணப்பட்ட ஒரு ட்ரெடிஷனும் கிடையாது ஏன்னா ஒவ்வொரு கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி புத்திஸ்ட்டு வந்து அவங்க நியூ இயர் கொண்டாடுறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் வியட்நாம் சைனா கொரியா இங்கே இருக்கிற புத்திஸ்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி எண்ட் அண்ட் ஃபெப்ரவரி ஃபஸ்ட்டில் வந்து அவங்களோட நியூ இயர்ஸ் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க கல்ச்சர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இது மாறுபடுது பட் வந்து அவங்களோட நியூ இயர் வந்து த்ரீ டேஸ் செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் லாஸ்ட் பட் ஆர் லீஸ்ட் டென்த் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஜப்பானில் உள்ள ஒரு கைண்ட் ஆஃப் புத்திஸ்ட்டுக்கு வந்து ஒரு பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அது பேர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சொக்குசின் புட்சு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா செல்ஃப் மாமிஃபிகேஷன் சொல்கிறாங்க அவங்க வந்து ஒரு பைன் சாம்பருக்குள்ளே போய் உட்காந்துக்கிறாங்க அந்த மாங்ஸ் எல்லாருமே இது ஜப்பானில் இருக்கிற மாங்ஸு அவங்க வந்து மெடிடேட் பண்ணி செல்ஃப் மாமிஃபை பண்ணிக்கிறாங்க அவங்களே வந்து சீல் பண்ணிக்கிட்டு மெடிடேஷன் நிலையிலேயே வந்து ஒரு ஜீவ சமாதின்னு சொல்லுவாங்கல்ல ஸோ அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் வந்து ஜப்பானில் இருக்கிற துறவிகள் புத்திஸ்ட் துறவிகள் வந்து பண்ணியிருக்காங்க அது பேர் வந்து பார்த்திங்கன்னா அகைன் சொல்கிறேன் சொக்கிசின் புட்ஸு அப்படிங்கிற ஒரு பேர் தான் ஐ ஹோப் யூ கேஸ் லைக் திஸ் ஃபேக்ஸ் உங்கள் யாருக்கும் இன்ஃபர்மேட்டிவாக வந்துருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ என்னோட அதர் வீடியோஸ் வந்து செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வேறு அதை பற்றியாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா வந்து டூ லெட் மீ நோ இந்த கமெண்ட் செக்ஷன் பிலோ அண்ட் உங்களுக்கு இதில் என்ன ஃபேக்ட் பிடிச்சிருந்தது அப்படிங்கிறதையும் வந்து கமெண்ட்ஸ் ஐவ்வ் பண்ணுங்கள் வி கேன் டிஸ்கஸ் ஃபர்தர் கமெண்ட்ஸில் தான் வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது தெரியும் எஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் அண்ட் டில் தென் நன்றி வணக்கம் மக்களே